கடந்த 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305 533 533. Welcome to Exams Daily. SSC Stenographer Grade C and Grade D examination கான notification வந்திருக்கு. And அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SSC Stenographer Grade C and Grade D examination 2020. And இதுக்கான application வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10/10/2020லேருந்து 4/11/2020 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4/11/2020. அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6/11/2020. அண்ட் ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் சலான் மூலியமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட் 8/11/2020. And computer based examination date பாத்தீங்க அப்படினா 29/3/2021 to 31/3/2021. ஸோ நெக்ஸ்ட் இயர் தேர்ட் மந்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இது வந்துட்டு ஓப்பன் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கானது அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி, குரூப் பி நான் கெசட்டட், அண்ட் தென் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி, குரூப் சி. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட், ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல எல்லாம் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன்சிஸ் வந்துட்டு இன்னும் டிட்டர்மைன் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ரிசர்வேஷன், ஸோ அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டி அவங்களுக்கான என்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவேளை போஸ்டிங் வந்துட்டு நீங்கள் பிஆர்ஓ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அண்ட் தென் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு 18 to 30 இயர்ஸ் இருக்கணும். 1/8/2020 படி 18லேருந்து 30க்குள்ளே நீங்கள் இருக்கணும். அண்ட் தென் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 to 27 இயர்ஸ் இருக்கணும். 1/8/2020க்குள்ளே. ஸோ அதுக்கான ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். SCSTக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, OBCக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, PWD அன்ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, PWD OBCக்கு 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, PWD SCSTக்கு 15 இயர்ஸ். அண்ட் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசேபிலிட்டி, ஆனால் அதில் SCST, ஸோ அவங்களுக்கும் நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக விடோஸ், டிவோர்ஸ்டு விமென்ஸ், அண்ட் தென் விமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் அவங்களுக்குலாம் வந்துட்டு அப் டு 35 இயர்ஸ் வரை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலே SCST கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் 40 இயர்ஸ் வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/8/2020 படி நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தீங்க, அதாவது ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2020 படி நீங்கள் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு குவாலிஃபைடு அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் எழுத போகையில் உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாத்தையும் வந்துட்டு அதாவது மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் அதுக்கான லெட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 1/8/2020 படி நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கூட முடிக்கலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அண்ட் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா SSC.nic.in அப்படின்ற இணையதள முகவரியில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் உங்களுக்கு நான் இதுக்கான வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி அண்ட் சிக்னேச்சர் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோவில் வந்துட்டு டேட் பிரிண்ட் ஆகி இருக்கணும். ஸோ ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். ஸோ என்றைக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்ற தேதி கண்டிப்பாக இருக்கணும். டேட் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇயோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுலேயே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஃபோட்டோ வந்துட்டு டேட் வந்துட்டு போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது விட்டுருந்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம தமிழ்நாடுக்குன்னு SSCயோட மெயின் இது இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு இமெயிலில் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க. RLs டேட் பிரிண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் தான் பண்ணிடுவாங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4/11/2020. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேறு யாராவது சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees பே பண்ணணும். ஸோ விமன் ஃப்ரம் SCST and then PWD ESM candidates வந்துட்டு தான் fees கிடையாது அப்படினு சொல்லியிருக்காங்க இந்த fees பாத்தீங்க அப்படினா நீங்க வந்துட்டு SBI branchesல போய் கட்டலாம் சலான் மூலமா or else net banking மூலமா கட்டலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க so once நீங்க fees கட்டாம application வந்துட்டு fill பண்ணிட்டீங்க அப்படினாலும் உங்களோட application வந்துட்டு ஏத்துக்கப்படாது payment status அதிலே கொடுத்திருப்பாங்க so அதுல நீங்க payment status fill பண்ணா மட்டும் தான் உங்களோட application வந்துட்டு fulfill ஆகும் And once you pay the fee, your amount will refund agadu. So, and then examination centers so you check And then scheme of examination exam date announced 29/3/2021 31/3/2020 and this scheme is 3 part subject so first general intelligence and reasoning 50 questions 50 marks and then general awareness adum 50 questions 50 marks and English language and comprehension 100 questions 100 marks irukkum nama channel la pathinga appadina idukana examination pattern enna syllabus enna adala vandu already upload pannitom neenga iduvara paakala appadina marakama check panni paarenga kandipa useful ah irukum and then in the examination pathinga appadina objective type multiple choice question ah mattum dhaan irukum English and Hindi language la mattum dhaan irukum idukana negative mark pathinga appadina 0.25 vandu negative mark irukum and answer key pathinga appadina computer based examination kaanadhu SSC oda official website la irukum so adukku neenga 100 rupees வந்துட்டு பேமெண்ட் கட்டி வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படினும் சொல்லிருக்காங்க சோ அதே மாதிரி இத வந்துட்டு உங்களுக்கு லெட்டர் மூலமாவோ ஈமெயில் மூலமாவோ எதுலயுமே வந்துட்டு சென்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா ஆன்லைன்ல உங்களோட இதுல தான் வந்துட்டு அனுப்புவாங்க நீங்க ஒன்ஸ் பீ கட்டனதுக்கு அப்புறமேட்டு So and then document verification பாத்தீங்க அப்படினா அதாவது எக்ஸாம்ல முடிச்சிட்டு ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறீங்க இல்லையா சோ அப்ப என்னன்னா நீங்க பண்ணனும் அப்படினா உங்களோட போட்டோ காபீஸ் and ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் and or else நீங்க வந்துட்டு BRO வந்துட்டு செலக்ட் பண்றீங்க Border Roads Organization சோ அதல நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அவங்க வந்துட்டு உங்களுக்கு physical standard physical test medical standard test வைப்பாங்க சோ அத நீங்க பாஸ் பண்ணா மட்டும் தான் BRO குள்ள போக முடியும் or else அந்த இடத்துல நீங்க வந்து BRO செலக்ட் பண்ணி போய்ட்டீங்க and செலக்ட் பண்ணி போனதுக்கு அப்புறமேட்டு செலக்ட் ஆகல அதாவது இந்த ரெக்ரூட்மென்ட்ஸ்லாம் நீங்க மீட் பண்ணல அப்படினா கண்டிப்பா வந்துட்டு டிஸ்குவாலிஃபை தான் ஆவீங்க and then இதுக்கு வந்துட்டு நீங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபி கொண்டு போறணும் ப்ளஸ் உங்களோட ஒரிஜினல் valid photo ID proof Aadhar driving license PAN card voter ID சோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களை கொண்டுட்டு போகணும் and then உங்களோட certificates like matriculation certificate educational qualification certificate அதாவது educational qualificationல relevant certificate ஏதாச்சும் இருந்துச்சு அப்படினா அது கொண்டுட்டு போகணும் Cash certificate கொண்டுட்டு போணும் disability na disability certificate ex serviceman certificate அதாவது relevant certificate அதாவது age relaxation வேணும் அப்படினா அதுக்கான relevant certificate கொண்டுட்டு போணும் and அதே மாதிரி ஏதாவது government organizationல work பண்றீங்க அப்படினா அதுக்கான non-objection certificate நீங்க கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு கொடுத்திருக்காங்க சோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க and இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிருங்க and பக்கத்துல இருக்க bell button-ஐயும் press பண்ணிருங்க thanks for watching